அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஜூன் 14 மதியம் 1 மணி. முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. தென்மேற்கு பருவமழை எதிரொலி, குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. நியூசிலாந்தை பற்றி கவலை இல்லை என்று உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்து புஜாரா பேட்டி. நீதிமன்ற எச்சரிக்கையும் மீறி அவதூறு. கிஷோர் கே சாமிக்கு ஜூன் 28 வரை நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டுள்ளது. மதுக்கடைகள் இல்லை என்றால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்று ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். +1 மாணவர் சேர்க்கை தொடங்கியது. 9வது வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ICC டெஸ்ட் தரவரிசையில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளியது நியூசிலாந்து. கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. டீ கடைகள், பியூட்டி பார்லர்கள் திறப்பு. தமிழ்நாட்டின் 27 மாவட்டங்களில் 35 நாட்களுக்கு பிறகு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 72 நாட்களில் இல்லாத வகையில் குறைந்த கொரோனா பாதிப்பு. OPS EPS தலைமையில் இன்று அதிமுக MLAக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இஸ்ரேலின் புதிய பிரதமராக பதவியேற்றார் நாப்டலி பென்னட். கரோனா கட்டுக்குள் தான் உள்ளது, ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்று ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக AKS விஜயன் நியமனம். மின் கட்டணம் செலுத்துவதற்கான அவகாசம் நாளையுடன் நிறைவு பெறுகிறது. தமிழகம் முழுவதும் அனைத்து தளர்வுகளுமே ரத்து செய்யப்படும். ஸ்டாலின் அவசர உத்தரவு மற்றும் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் பஸ் இயக்கப்படும் என்று ஸ்டாலின் அவசர அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். விரைவில் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸோ இதை பற்றின முழு விவரம் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு. நன்றி, வணக்கம்.